நண்பர்களே, வெல்கம் டு ஹீம்சோம். நம்ம சேனலில் நம்ம திவாலி ரெசிபீஸ்லாம் வரிசைக்கு பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான திவாலி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம், காஜு கத்லி. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஹீம்சோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறப்பும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ சுகர் வந்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற காஷ்யூ பவுடர் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சு கை பிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த காஜு கத்லி பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. ரெண்டே ரெண்டு பொருள் தான், முந்திரி அண்டு சுகர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும், அவ்வளோதான். இதை ரெண்டை வச்சு சூப்பர் டேஸ்டான, கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் உள்ள காஜு கத்லி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். நார்மலாக அதை கடையில் வாங்கணும்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு தான் இதை வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இது ரெடி ஆகிற கேப்பில் ஒரு பிளேட்டில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் உள்ள நார்மல் பிளாஸ்டிக் கவர் தான். ஸோ அதை எடுத்து வச்சு நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட காஜு கட்லி வந்து நல்லா ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பேனில் கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷீட்டில் வந்து இதை நான் சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டஃப் மாதிரி ரெடியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் கூட நல்லா ரோல் பண்ணிக்கிறலாம். ஸோ கையில் நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷீட்டு மேலேயே வச்சு நம்ம மறுபடியும் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஷீட்டை வீடியோவில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்க போகிறோம். ஓரளவுக்கு மீடியமாகவே தேய்ச்சிக்கோங்க. நம்ம காஜு கட்லிக்கு அந்த திக்னஸ் வர்ற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது பட்டர் ஷீட்டு பாலித்தீன் கவர்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணணுங்கிறது இல்லை, நம்ம பிளேட்டில் கூட வச்சு கையிலேயே கூட தட்டலாம், ஷேப் நல்லா தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து தேய்ச்சிட்டேன் நான். இப்போ நம்ம அந்த காஜு கட்லி ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கிறலாம். அது டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அதே மாதிரி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த டஃப் வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து விட்டுறலாம். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். டைம் கொஞ்சம் லேட்டாக காஜு கட்லி வந்து உங்களுக்கு ஷேப் நல்லாவே வந்து ரெடி பண்ண வரும். இந்த காஜு கட்லிக்கு பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாகவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கீ சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆஃப் கீ தான் வந்து அந்த ஷீட்டில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கீ வந்து ரொம்ப சேர்க்காமலே காஜு கட்லியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ குவிக்காக பண்ணக்கூடிய காஜு கட்லி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹீம்சோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.